பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இதுல என்ன வருத்தம்னா, பக்கத்துல இருசக்கர வாகனம் பெட்ரோல் வண்டி நின்று இருக்கு. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அது அதிகமா தீ பத்தி இருந்ததுன்னா எல்லாரோட உயிருக்கும் ஆபத்தாயிருக்கும். அவங்களோட வயசான அம்மா தான் வெளியே வந்து அதை கண்டுபிடிச்சதுனால பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வந்து உதவி செஞ்சதுனால அந்த தீ அணைக்கப்பட்டு இருக்கிறது. இது எந்த கால அவகாசத்தில் மறுபடியும் இந்த பெட்ரோல் குண்டு வீசப்பட்டு இருக்கிறது என்றால், 7ஆம் தேதி தான் எங்களது அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. அப்பொழுது நாங்கள் காவல்துறையிடம் நாங்கள் அதற்கான புகாரை தெரிவித்திருக்கிறோம். அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்று உயர்நீதிமன்றமும் தீர்ப்பு கூறியிருக்கிறது. இன்று அவர்கள் கைதாகி இருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தலைமை அலுவலகத்தில் நடந்த பின்பும் அதிகாரப்பூர்வமான எங்கள் மாவட்ட தலைவர் வீட்லையும் மறுபடியும் அதே மாதிரி ஒரு பெட்ரோல் குண்டு வீசும் சம்பவம், அதுவும் ஏதோ சும்மா இல்லைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கார் அந்த அளவுக்கு எரிஞ்சிருக்கு. இதே மாதிரி தான் கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்து அது ஒரு அவங்க வீட்டு கேஸ் வெடிச்சு அதில் 2 பேர் இறந்துருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இருந்து கொண்டு இருக்கும்பொழுது எவ்வளவு அபாயகரமான ஒரு நிகழ்வாக இருந்திருக்கும் என்பதைத்தான் நான் இங்கே சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஆக இது இன்னும் தொடர்கதையாய் கொண்டிருக்கிறது. இது ஒரு சம்பவம்னா கூட நாங்கள் இவ்வளவு பதற்றப்பட மாட்டோம், இவ்வளவு கோபப்பட மாட்டோம், காவல்துறை அதிகாரிகள் மீது இவ்வளவு குற்றம் சாட்ட மாட்டோம். ஆனால் தொடர்கதையாக ஒரு சம்பவம் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது, அதுவும் குறிப்பாக கோவை மாநகர் போன்ற இடங்களில் எங்கள் இயக்க சகோதரர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, எப்பொழுது தலைமை அலுவலகம் தாக்கப்பட்டதோ அப்பொழுது மற்ற அதிகாரிகள் மீதும் தாக்குதல் வர வாய்ப்பு இருக்கிறது என்று உளவுத்துறை கண்காணித்து இத்தகைய நிகழ்வுகள் நடக்காமல் தடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆக தொடர்ந்து இத்தகைய நிகழ்வுகள் நடைபெறுகிறது என்றால் எவ்வளவு அஜாக்கிரதையாக காவல்துறை எங்களது சகோதரர்களின் பாதுகாப்பை கையாள்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது உண்மையிலேயே நாங்கள் இதற்கு வன்மையான கண்டனத்தை தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இப்பொழுது கூட சசிகுமார் கொலையில் கூட தேசிய புலனாய்வு நிறுவனம் வந்து விசாரணை நடத்துவதற்கு சில பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். சாதாரண கொலை தானே, என்ன பெரிய விஷயமா நடந்துருச்சுன்னு சொல்ற அளவிற்கு துச்சமாக அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். ஆனால் அந்த விசாரணைக்கு பின்பு தான் அந்த குற்றவாளிகள் எந்த அளவிற்கு தொடர்போடு இருந்திருக்கிறார்கள், எந்த அளவுக்கு அவங்க கிட்ட செல்போன் இருந்திருக்கு, எந்த அளவிற்கு அவர்களிடம் நிதி பரிமாற்றங்கள் இருந்திருக்குதெல்லாம் நமக்கு தெரியுது. அது மட்டுமல்ல, நக்சலைட் வழிநடத்துபவர்கள் கூட இங்கே திருப்பூரில் நெடுநாளையாக பணியாற்றி இருக்கிறார்கள், வாடகைக்கு இருந்திருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இங்கே உள்ள தீவிரவாத அமைப்புகளுக்கு பணம் சேமித்து கொடுத்தார்கள், கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சில பேர் இந்த பகுதியில் கைதாகி இருக்கிறார்கள். ஆக இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு எச்சரிக்கையாக இத்தகைய சூழ்நிலையை காவல்துறை அணுகியிருக்க வேண்டும், எவ்வளவு அஜாக்கிரதையாக இதை அணுகி கொண்டு இருக்கிறார்கள் என்பது பட்டவர்த்தனமாக இன்று இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிகழ்வின் மூலம் தெரிகிறது. அதனால் பாரதிய ஜனதா கட்சி இந்த சம்பவத்தை கடுமையாக கண்டிக்கிறது. இது மாவட்ட தலைவருக்கு மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற பொதுமக்களுக்கும் பெரிய சேதத்தை உண்டாக்கி இருக்கும். ஆக பதற்றத்தை யார் உருவாக்குகிறார் தமிழகத்தில், தீவிரவாதத்தை யார் விதைக்கிறார் தமிழகத்தில் என்பதை குறிப்பாக கோவையில் என்பதை அதிகாரிகள் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த சம்பவத்திற்கு எங்களது வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கும் அளவிற்கு 23ஆம் தேதி மாபெரும் ஆர்ப்பாட்டம் கோவை மாநகரில் 4ஆம் தேதி நடைபெறும், 4 மணிக்கு நடைபெறும். ஆக 23ஆம் தேதி 4 மணிக்கு நடைபெறும். நான் எனது தமிழ் தாமரை யாத்திரையை இடையில 23ஆம் தேதி இந்த நிகழ்ச்சிக்காகவே. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.